என் உயிரின் மேலான என் தமிழ் சொந்தங்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த காணொலி மூலமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 8 கோடி தமிழர்களுக்கும் பேன் பில் ஃபார் பிஜேபி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றணும். ஏன் சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி நடத்த அனுமதி கிடையாது என்ற சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்னு சொல்கிறோன்னா, பாருங்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி, அதாவது பேன் பில் ஃபார் பிஜேபி, பிஜேபி கட்சி தடைச்சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுமக்கள் நலனுக்கு எதிரான கட்சி, மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் மக்களாட்சி நாட்டில் இடமில்லை. இது மக்களாட்சி நாடு, மக்களுக்காக அமைக்கப்பட்ட நாடு. மக்கள்தான் மக்கள் அதிகாரம், மாபெரும் அதிகாரம். அதை மீறி இங்கு யாருக்கும் அதிகாரம் செய்ய அனுமதி கிடையாது. ஏன் சொல்கிறோன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி 300க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் படுகொலைக்கு காரணமான கட்சி. அப்போ இது ஒரு கொலைகார கட்சி. யோசிச்சு பாருங்கள், ஆயிரக்கணக்கான, அதாவது 3 கோடி விவசாயிகளின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத ஒரு கட்சி. மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு சட்டத்தை மாற்றணும்னு 3 கோடி விவசாயிகளும் ரோட்டில் வந்து போராடுனா, உடனே மக்களை கூப்பிட்டு மக்களுக்கிட்ட பேசி அந்த சட்டத்தை வித்ட்ரா பண்ணியிருக்கணும், திரும்ப பெற்றிருக்கணும். அதான் ஒரு சிறந்த அரசாங்கம், மக்களாட்சி அரசாங்கம். ஆனால் இந்த பிஜேபி கட்சி சர்வாதிகார ஆட்சி பண்ணுது. அதற்கான ஆகச்சிறந்த உதாரணம், அதாவது 3 கோடி விவசாயிகள் போராடுற இடத்துல விவசாயிகளை கூப்பிட்டு பேசாமல் நடு ரோட்டில் ஜேசிபியை விட்டு பள்ளம் பறித்து காங்கிரட்டை கொட்டி கம்பியை நட்டு வச்ச கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்ட இந்த கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது. இது 8 கோடி தமிழர்களும் இனி விடக்கூடாது. பிஜேபிங்கிற கட்சியை தமிழ்நாட்டில் தடை செய்யணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமேற்றணும்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். இதில் என்ன சொல்கிறோன்னா, இந்த பிஜேபி கட்சி என்னென்ன சட்டங்கள் பொதுமக்கள் நலனுக்கு எதிராக கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறோம், தெளிவாக கேளுங்க. 15 அராஜக சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அது என்னென்ன சட்டம்னு பாருங்கள், வேளாண் சட்ட மசோதா 2020, இதில் மட்டும் 3 சட்டம் இருக்குது. முதலாவது சட்டம், த ஃபார்மர் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் பில் 2020. இரண்டாவது சட்டம், த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அசூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில் 2020. மூன்றாவது சட்டம், எசென்ஷியல் காமரிட்டிஸ் ஆக்ட் 2020.